ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாயாஸ் மவுண்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி டிப்ஸ் வீடியோ தான். இன்றைக்கி லாஸ்ட் வீடியோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மார்க்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ரெமெடி பண்ணி காமிச்சிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு இந்த பிளாக் நெக்கில் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது, பிளாக் கலர் பேட்சஸ் மாதிரி இருக்குது, ஸோ எனக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கும் பார்த்திங்கன்னா அந்த நெக்கில் வந்து ரொம்ப பிளாக் பேச்சஸ் ரொம்ப பிளாக்காக ஆச்சு வந்து கொஞ்ச நாளாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியில் வந்து எனக்கு ஆச்சு. நிறைய பேருக்கு வந்து இந்த செயின் போடுறதுனால கூட அலர்ஜிஸ் வரும், ஜுவல்லரிக்கு அலர்ஜிஸ் மாதிரி வரும், சில பேருக்கு இந்த சம்மர்னால கூட வரும். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப வந்து ட்ரை பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட் கிடச்சதுனால தான், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான். சரி, அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜென்ஸ் மட்டும் இல்லை, லேடிஸ் எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ரெமெடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டவலை வந்து நான் இந்த மாதிரி சுடுதண்ணியில் வந்து முக்கி அதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கழுத்தில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டீமுக்காக, இது வந்து ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கும். இதனால் நமக்கு ஓப்பன் போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும், நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடும், போர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். 5 minutes later ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் மறந்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு குட்டி. இதில் வந்து நான் ஒரு 1/2 spoon வந்து சுகர் எடுத்திருக்கேன். சுகர் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் அதை பவுடர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஐயோ, இப்போ வந்து ஒரு பாதி லெமன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சுகரில் வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணி தான் நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். நீங்கள் வெறும் ஸ்க்ரப் மட்டும்தான் பண்ண போகிறீங்க, பேக்கெல்லாம் போட டைம் இல்லைனா இந்த ஸ்க்ரப் பண்ணுற அந்த சுகர்லேயே வந்து நீங்கள் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி டிப் பண்ணி நீங்கள் வந்து நெக்கில் வந்து ஜென்டிலாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து ஹார்ஷாக வந்து ஸ்க்ரப் பண்ணக்கூடாது, அப்போ வந்து நிறைய ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி லெமனை கொஞ்சம் ஸ்வாஷ் பண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் பிழிஞ்சு விட்டு விட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஹோல் நெக் கழுத்து ஃபுல்லாமே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு சைடு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பிளாக் ஆகிடும். ஸோ வந்து எல்லா இடமும் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து எனக்கு வந்து ஒரு சைடு தான் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடில் பண்ணாததுக்கும் பண்ணதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக ஒரு சைடு தான் பண்ணியிருக்கேன். ஒரு 3 to 5 minutes வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க, நல்லா க்ளீனாக தொடச்சிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணவுடனே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு அடுத்ததாக 3rd step பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேக் போட போகிறோம். அதுக்கு வந்து 1/2 spoon வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்து 1/4 spoon வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், கஸ்தூரி மஞ்சளும் அப்படி தான். 1/2 spoon வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு ஏன் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நறு நறுன்னு இருக்கும்ல அந்த ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக அது எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து 1 tablespoon எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ப்ளீச் நல்லா ப்ளீச் ஆகும், அந்த இடம் வந்து நல்லா நமக்கு பளிச்சுனாகும், ப்ளீச் ஆகும். ஸோ அதுக்காக வந்து நான் அதை எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லெமன் ஜூஸ் சப்போஸ் பத்தில் ரொம்ப திக்காக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும், ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எந்த இடத்துல பிளாக்காக இருக்கோ அந்த இடம், அதான் ஹோல் ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு 1 side தான் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி வந்து கையில் எடுத்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஜென்ஸ் கூட நீங்கள் இந்த பேக் போடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. கஸ்தூரி மஞ்சள் வந்து ரொம்ப நல்லது, நல்ல ஒரு உங்களுக்கு ப்ளீச் கொடுக்கும், ஹெல்தியாக ரொம்ப ஒரு ஹெல்தியான விஷயம் அது. நீங்கள் ஃபேஸ் பேக் என்ன போட்டாலும் சரி இந்த கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து நெக்கில் வந்து நல்லா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து நான் எதுவும் அப்ளை பண்ணல, பாருங்கள் இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணல, என் ட்ரெஸ்லாம் ஸ்பாயில் ஆகிடுமேனு சொல்லி. நீங்கள் இதை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கூட அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா எரிய ஆரம்பிக்கும் அப்ளை பண்ணதுக்கப்புறம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம்.
லெமன் அந்த மஞ்சள்லாம் சேர்ந்து நமக்கு எரிய ஆரம்பிக்கும். ஒரு 10 minutes கழித்து காஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணிட்டு அப்புறமா எடுங்க. ஸ்க்ரப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கிங்க, அது காஞ்சதுன்னா தானாகவே விழ ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே போய் குளிக்கிறதா இருந்தால் கூட குளிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு வெட் கிளாத் வச்சு எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துக்கிறேன். எவ்வளோ டர்ட் இருக்குது பாருங்கள். நல்லாவே எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள். எப்படி ரெட்டிஷாக இருக்குது. உங்களுக்கு வந்து பிளாக்லாம் இருந்தால் வந்து ரொம்பவே ஈஸியாக, இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரெமெடி. இது கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைட் பாருங்கள், அந்த ஒரு பிரைட்னஸ் வந்து இந்த சைடில் இல்லை. இந்த சைடு வந்து சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே டவல், ஈர டவல் வச்சு நான் கொஞ்சம் தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு ஏதாவது மாய்ஸ்சரைசர் ஏதாவது இருந்தால் போட்டுக்கலாம் நீங்கள். நான் வந்து நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சோண்டு எடுத்து கழுத்தில் அப்ளை பண்ணிக்கிறேன். அது வரவும் மாட்டேங்குது. இதை வந்து கொஞ்சோண்டு எடுத்து நான் வந்து எங்கள் கழுத்து ஃபுல்லாக வந்து போட்டுக்கிறேன். இது இல்லைனா, மாய்ஸ்சரைசர் எதுவும் இல்லைன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு இந்த அலோவேரா ஜெல் இல்லைன்னா வந்து பால், நமக்கு காய்ச்சாத பால், காய்ச்சின பால் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் எடுத்து லைட்டாக வந்து கழுத்தில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் எரியும். நம்ம மஞ்சள் அந்த லெமன்லாம் போட்டதுனால கொஞ்சம் எரியும். அதுக்காக மட்டும்தான் இது, வேறு எந்த ஒரு இதுக்காகவுமே இல்லை. அவ்வளோதாங்க, நம்மளோட ரெமெடி வந்து சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்கை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.